நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகணும். அந்த அதர் சோலில் வந்து நான் அந்த எக்ஸ்பிரஷன் பேக்கை டெவலப் பண்ண முடியல, அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த அதர் சோலில் எப்படி வந்து லாகின் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் நான் வந்து உள்ளார வந்து போயிட்டு இந்த செக்கான பண்ணி பார்க்கவே இல்லை. ஈவன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி செக் பண்ணல, சும்மா வந்து உள்ளார போனால் அதுக்கடுத்து வந்து அதர் சோலில் பார்க்கவே நான் வந்து போடதில்லை. அதனால் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் பேக் வந்து பார்த்தா அந்த ப்ராப்ளம் பற்றி எனக்கு தெரியல. நடிப்பு வந்து கம்மெண்ட் வந்து கேட்டுருந்தீங்க, இப்போ வந்து உள்ளார போயிட்டு ஆனால் அந்த எக்ஸ்பிரஷன் பேக் டெவலப் பண்ண முடியல சொல்லிக்கிட்டு. அதுக்கடுத்து நான் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தா ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிங்களா போய் பார்த்தா அந்த இடமே வந்து பிளாங்காக இருக்குது. எக்ஸ்பிரஷன் பேக் வந்து டெவலப் பண்ண கேட்கும் போல ஆனால் வந்து டெவலப் கொடுத்தா வந்து ஒர்க் ஆகல சொல்லிருந்துச்சு. கடைசியாக பார்த்தா எக்ஸ்பிரஷன் பேக் டெவலப் பண்ண இடமே வந்து பிளாங்காக இருக்குது. நான் வந்து காட்டேன் பாருங்கள், உங்களுக்கு இதே போல இருந்தால் வந்து நான் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து மாறி கூட இருக்கலாம், சரியே தெரியல எனக்கு. அதனால் இந்த வழியில் எப்படி நம்ம வந்து அதை சொல்ல இந்த வருஷம் பேசி சொல்லிட்டு எந்த சொல்லணும் நம்ம வந்து அதை சொல்ல எப்படி வந்து அந்த எக்ஸ்பிரஷன் பேக் டெவலப் பண்ண சொல்லுற இடையில பார்க்க போகிறோம். அதனால் எப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் படிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே முடியும்னா இது பண்ண நம்ம சேனல் கூட எல்லா யூஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோ உள்ள போயிடலாம். அப்படி நம்ம வந்து வீடியோக்குள்ள வந்து அந்த ட்ரிக்கை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து இருக்கிறது என்ன சொல்லணும்னா பிரேசில் சர்வர் தான். எத்தனை பேர் பிரேசில் சர்வர் யூஸ் பண்ணி சொல்ல மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த எக்ஸ்பிரஷன் பேக் டவுன்லோட் பண்ண போய்ட்டு பார்த்தோம் வச்சிங்களா, அப்படியே வந்து பிளாங்காக இருக்கும். டவுன்லோட் சென்டர் சொல்லிட்டு டைட்டில் மொதல் கூட எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் டவுன்லோட் ஆள் மட்டும் கேட்குது, கீழே அந்த லெஃப்ட் சைடு கீழே எல்லோ கலரில், மற்றபடி சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்னடா இது வந்து சொல்யூஷன் சொல்லி வச்சேன். அதுக்கடுத்து வந்து நம்மளோட அந்த மறுபடியும் என்ன பண்ணால், ஃபஸ்ட் வந்து அந்த இந்தோனேஷியா இப்போ சொல்லி பண்ண வந்து போன இடையிலே சொல்லியிருந்தோம். அந்த விபிஎன் ஆப்பில் வந்து போயிட்டு என்ன பண்ணால் அதை வந்து ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கேமில் வந்து பார்த்தா நான் வந்து காமிக்குது. அதே போல் டவுன்லோட் ஆகுது இஷ்டம் தெரியோ சொல்லியோ, நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு விபிஎன் இந்தோனேஷியா சொல்லி பண்ணால் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி ஃபஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணாவே நீங்கள் வந்து உள்ளா பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஃபோம்லேயே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க் பண்ணி கூட காட்ட பண்ணுங்கள். கனெக்ட் டு அந்த இந்தோனேஷியா விபிஎன் சொல்லிருக்கோம், நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த சார் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் அப்படி கேம் வந்து ஃபஸ்ட் வந்து புதுசாக வந்து உள்ளார வந்து போவாங்க. உள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து நெட்ஒர்க் சொல்கிற அந்த நெட்ஒர்க் எரர் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணும் அதுவும் வந்து இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஆப் தான். அதனால் நீங்கள் வந்து உள்ளார போகும்போது அந்த டவுன்லோட் ஃபெயில் ஃபெயில் சொல்லிட்டு காமிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளார போனால் இந்த பிரச்சனை அப்படி வந்து காமிச்சுன்னா கேம் வந்து மறுபடி க்ளோஸ் பண்ணி மறுபடி உள்ளாருப்பாங்க. கன்ஃபார்ம் வந்து தான் விபிஎன் வந்து கனெக்டில் மொத்தம் உள்ளார போனோம். அதனால் விபிஎனை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கேம் உள்ள பொறுமையாக வந்து போவாங்க. நெட்ஒர்க் ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து உள்ளார போயிட்டு நீங்கள் எந்த சர்வரில் வந்து டெவலப் பண்ணுமோ அந்த ஐடியில் வந்து போயிடுங்க. உள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து அந்த எக்ஸ்பிரஷன் பேக் காமிக்கும். இப்போ நமக்கு வந்து பிளாங்காக இருந்தது அது போல இருக்குது. கன்ஃபார்மாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ணதான் ஆப்ஷன்ஸ் கேட்கும். இப்போ எனக்கு கூட பாருங்க, நான் வந்து போன தடவை வந்தப்போ எனக்கு வந்து அந்த இடமே வந்து பிளாங்காக இருந்தால் நான் இந்த வந்து பண்ணலாம் கனெக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருது. அதனால் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது அந்த விபிஎன் இன்ஸ்டால் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு அந்த கனெக்ட் பண்ணுறேங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்டேட்டாக கேமில் வந்து வச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால விட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அந்த நெட்ஒர்க் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் பேக் டெவலப் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப வந்து 10 KB ஸ்பீடில் போகும். அதனால் வந்து டவுன்லோடே பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிரஷன் பேக் டவுன்லோட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் இல்லைனா 20 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து அந்த விபிஎன் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் நீங்கள் வந்து உள்ளார போகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து கனெக்ட் தான் இருக்கும். உள்ளார போய் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் பேக் டவுன்லோட் கொடுத்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கழிச்சு நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண வச்சுக்கலாம். நார்மலாக வந்து நம்மளோட சர்வரில் எவ்வளோ ஸ்பீடாக வந்து டவுன்லோட் ஆகுமோ அதே அளவுக்கு 1 MB ஸ்பீடில் வந்து பண்ண போவோம். 1, 2, 3 சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து பண்ண போவோம். ஆனால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணாமல் வச்சுன்னா கண்டிப்பாக வந்து 10 KB 1 MB டவுன்லோட் ஆகிறதுக்கே வந்து எப்படி வந்து ஒரு மணி நேரம் லேட் ஆகும். ஏன்னா வந்து அந்தளவு ஸ்லோ இருக்கும். அதனால் வந்து இதான் வந்து சொல்யூஷன். அதனால் எக்ஸ்பிரஷன் பேக் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணால் அந்த விபிஎன் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து விபிஎன் கனெக்ட் ஆகிறது தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து காமிக்கிறதுக்காக தான் விபிஎன் தேவை. அதுக்கடுத்து வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு வந்து காரணமே என்னன்னா, நம்ம சர்வரில் வந்து அப்டேட் வந்து கூட இல்லை. அதாவது இந்தியன் சர்வரில் வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை. அதனால் வந்து இங்கேருந்து நம்ம வந்து அங்கே வந்து அந்த சர்வரில் போயிட்டு ப்ளே பண்ணும்போது இது போல பிரச்சனைலாம் வருது. அதனால் இதுக்கப்புறம் இது போல பக்கோ பிரச்சனை ஈவெண்ட்டில் வந்து என்ன காமிக்கல ப்ரோ ஏதாவது லோடிங் ஆகினே சொல்லி வச்சிங்களா, இது போல வந்து நீங்கள் வந்து விபிஎன் ஆப்பை கனெக்ட் பண்ணி உள்ள போனால் சின்ன ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். இதான் வந்து ரொம்ப சிம்பிளாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து வேட்டை விட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து கேளுங்க. சரி, அவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ மாதிரி முடிச்சுலாம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அப்படின்னா இது போல நம்ம சேனல் எல்லா வீடியோஸ் பார்க்கலாம். அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.